கவிதையா எதுக்குடா கட்னா கவிஞனை தான் கட்டுவேன் இல்லனா காவியத்தை தான் கட்டுவேன்னு சொல்றாராம் யாரு அதுக்கு நீ என்ன சொன்ன கவிஞனா வர கவிதையோட வரேன்னு சொல்லிட்டேன் பரீட்சையே பக்கத்துல இருக்கனோ பார்த்தா எழுதுவேன் அப்புறம் எப்படி கவிதை எழுதுவேன் ரவி இருக்கறப்ப எனக்கு என்னடா கவலை டேய் சாமிநாதா பஞ்சாப் பிரச்சனைய தீர்த்து வைன்னு சொல்லு முயற்சி பண்றேன் காஷ்மீர் பிரச்சனையை தீர்த்து வைன்னு சொல்லு முயற்சி பண்றேன் ஆனா கவிதை எழுதணும்னு மட்டும் சொல்லாத அது எனக்கு வராதுடா ஐயோ என்னடா இது இப்படி சொல்ற தமிழ் வாத்தியார் பையனா வந்துட்டு நீயே இப்படி சொன்னா எப்படிடா ஒன்னு பண்ணு எங்க அப்பா எழுதின கவிதை எல்லாம் நிறைய இருக்கு அதை எடுத்து தரேன் நீ எழுதினதா சொல்லி ஒரு அசத்து அசத்து சரி வேண்டாப்பா வேண்டாம் ஏண்டா ஒருவேளை எழுதினது உங்க அப்பா தான் அவளுக்கு தெரிஞ்சு போய் அவ நேரம் உங்க அப்பா கிட்ட போயிட்டானா கதை கந்தலாயிடும் நான் வேற இடம் பாத்துக்கிறேன் நாம் பார்த்ததே இல்லையே நீ எந்த பொண்ணதா தல நிமிந்து பாத்துர்க்க இந்த பொண்ண பாக்குறதுக்கு அவ நம்ம காலேஜில சேர்ந்து ஒரு மாசம் ஆகுது இல்லடா சரியா 28 நாள் அவ காலேஜுக்கு வந்த அன்னைக்கு மஞ்சள் கலர் டிரஸ்ல வந்தா அதுக்கு அடுத்த நாள் சவப்பு அதுக்கு அடுத்த நாள் நீலம் அதுக்கு அடுத்த நாள் கிரீன் டேய் எப்படிடா இவ்ளோ கரெக்ட்டா சொல்ற கம்ப்யூட்டர் கூட தப்பு பண்ணுண்டா ஆனா இந்த காளிதாசன் தப்பே பண்ண மாட்டான் அவள பத்தின எல்லா மேட்டரியும் finger tipsல வச்சிருக்கேன் இவ்ளோ ஏன்டா அவ தினமும் காலேஜுக்கு வரதுக்காக பூங்குடி கூட் ரோட்ல பஸ்க்கு வருவா பாரு அந்த அழகையே தனிடா எத்தனை மணிக்கு வருவான்னு சொன்ன சரியா 9 மணி ஏங்க என்னங்க ஐயய்யோ உன் கூட பெரிய தொந்தரவா போச்சியா இல்லனே செவ்வூர் பஸ் எத்தனை மணிக்கு வரும்னு 9 மணிக்கு வர்ற பஸ்க்கு 7 மணிக்கே வந்து நின்னுகிட்டு பஸ் எப்ப வரும் எப்ப வரும்னு ஏய் ஏன் ஊரே எடுக்கற ஆமா புதுசா லவ்ஸ் பண்றியா இந்த தம்பியாவது பரவாயில்ல 9 மணிக்கு வர்ற பஸ்க்கு 7 மணிக்கு தான் வந்து நிக்குது அங்க ஒருத்தனை பாரு நேத்து ராத்திரியே கேரியலோட வந்து படுத்து கிடக்குறதா ரவி எப்பவும் குமாரோட பைக்ல தான் போவேன் இப்போ என்ன பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நிக்கற சைட்டா ஏய் பாட்டிடா ஓ பாட்டியா பைக் என்னாச்சு பஞ்சர் ஒட்ட வண்டி தானே ஒட்ட தான் நிக்கிறேன் ஒட்டு ஒட்டு பாட்டிக்கு சொந்த ஒரு வெள்ளிங்கறியா என்ன அழகா முடி வச்சிருக்க ஏய் பஸ் வந்துருச்சு வந்துருச்சா நான் இங்க ஏற்கனவே லேட் சீக்கிரம் வாங்கப்பா யாருங்க யாருங்க பாட்டி கூட முன்னாடி போட்டு நீ மட்டும் பின்னாடி வா பின்னாடி ஒரு சீட் இருக்கு அங்க வந்து உட்காரு சீக்கிரம் வாங்கப்பா ஏய் வரசாம ஏற மாட்டியா தங்கத்தை வரசி தான் யா பார்க்கணும் இரும்ப அடிச்சு தான் பார்க்கணும் ஓரை ஐயோ இந்த பஸ் விட்டு வர காதல் பஸ் கிடையாது வரல எனக்கு இங்கே வசதியா இருக்கு டிக்கெட் 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 கண்டிச்சோ இருங்க நானே வர்றேன் கொடுங்க நான் வந்து தரேன் கண்டக்டர் 1 ரூபாய் டிக்கெட் கொடுங்க டிக்கெட் அந்த பொண்ணுங்க யூனிஃபார்ம் கலட்டி தரேன் நீயே மாட்டிக்க கூடவே விசிலையும் தர்றேன் வாயில வச்சு நல்லா ஊதிக்க எதுக்கு பின்ன என்னையா ஒரு வயசு பொண்ணுக்கு டிக்கெட்டே கொடுக்க மாட்டீங்களே இதெல்லாம் ஒரு பொது சேவை தானே இந்தா இந்தாங்க தேங்க்யூ இருக்கட்டும் இருக்கட்டும் கண்டக்டர் என்னையா காலேஜ் மாணவர்லாம் சேர்ந்து இந்த மாதிரி நிறைய பொது சேவை செய்வோம் நீங்க தான் கோஆபரேட் பண்ணும் பஸ் ஸ்டாண்ட்ல சாக்கடையெல்லாம் அடைச்சிருக்குது அதை முதல்ல எடுத்து விடுங்கய்யா லீவு நல்ல அதை நீங்களே செஞ்சு ராசா எனக்கு ஒரு முக்காரூவா டிக்கெட் வாங்கி கூட நீயே போய் வாங்கிக்க வயசு பொண்ணுங்க கேட்டா வாங்கி கொடுப்பானுங்க மேடம் நான் வாங்கி தரேன் வாங்கி கொடுங்க கண்டக்டர் இந்த தோலே போ டீ ஒண்ணு போடுங்க எப்பதான் இந்த ஊர்ல இந்த அட்டூழி ஒளியுமோ உள்ள வந்த அஞ்சுங்கிறான் வெளியே போன பத்துங்கிறான் இதான பூங்குடி கிராமம் பூங்குடி கிராமம் இதான் ஏன் எல்லார்கிட்டயும் 5-5 ரூபாய் வாங்குறீங்க விஷயம் தெரியாதா ஊருக்கு புதுசா
அஞ்சு ரூபா கப்பம் கட்டினாதான் அந்த கிராமத்துக்குள்ளேயே நுழைய முடியும். என்ன இது அநியாயமா இருக்கு? என்னது அநியாயமா இருக்குதான்? அஞ்சு ரூபா கொடுத்தா உள்ள போலாம், இல்லைன்னா இப்படியே போயிடலாம். இது எங்க தலைவரோட உத்தரவு. யாரு உங்க தலைவர்? அதோ உட்கார்ந்து இருக்கிறாரு, அவர்தான் எங்க தலைவர். ஓ, அவர்தான் உங்க தலைவரா? எங்களெல்லாம் பார்த்தா தலைவரா தெரியலையா? நானும் ஒரு நாளைக்கு தலைவரை காட்டுறேன். இப்பெல்லாம் யார் யார் தலைவன் ஆகணும்னு வெவஸ்தையே இல்லாம போயிடுச்சு. என்ன மா கண்ணு சொல்லுமா, பொண்ணு சௌக்கியம்மா? யோ சுமாரியா, ஜெயில என்னன்னு தெரியுமா? தெரிந்தது தெரியாதது, அறிந்தது அறியாதது, சொரிஞ்சது சொரியாதது அனைத்தும் எனக்கு தெரியும். நீ 5 ரூபாய் கப்பம் செலுத்தி விட்டு இப்படியே செல், இல்லை என்றால் அப்படியே செல். ஜெயிலே ஒரு செல் இருக்கு தெரியுமா? தெரியுமே. போர்ஜரி கேஸ்ல உள்ள போனா 4 வருஷம் கம்பி எண்ணணும். இந்தாமா, நான் இவனுக்கு தாமா தலைவன். எங்க ரெண்டு பேருக்கும் தலைவர் இன்னொருத்தர் இருக்காருமா? அப்படியா? அவன் யாருன்னு பாத்துறேன். அஞ்சு பத்தியா வேகமா ஒருத்த வர்றான். அவன் வர்றத பார்த்தா கேட்ட உடனே உள்ள குந்துருவான் போட்டுருக்கு. போய் படக்கடா. வரவனை பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கு. அடிக்கடி கொடுத்தா என்னனே செய்யறது? பக்கத்துல தர்மாஸ்திரி எதுக்கடா இருக்கு? அங்க கொண்டு போய் சேர்த்த மாட்டேன். மாமூல் கொடுத்தா மட்டும் நீங்க வாங்கிக்குவீங்க, மாத்து கொடுத்தா நான் வாங்கணுமாக்கோ? அடி வாங்குறது பேரு தான் அடியாளு. நீ நுழைஞ்சாலும் தலைக்கு 5 ரூபா மாமூல் கொடுக்கணும். அதான் எங்க தலைவர் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இந்தியில சொல்றார். ஏல அடிக்கிறீங்க என்னடா? அவர் படிச்சவர், என்ன பத்தி என்னடா பாரு, இந்தியால இது உருதுல? ஆமா உருது. யோ, இது என்ன அதிகார உத்தியோகமா இல்ல அரசாங்க உத்தியோகமா? யோ, அதெல்லாம் உனக்கு எதுக்கு? 5 ரூபா கொடுத்து உள்ள போயா? கொடுக்கலன்னா நம்மள பத்தி சொல்ற. போட்டிருக்கிற சட்டையும் பேண்டையும் உருவிட்டு 100 ரூபாயோட அப்படியே அனுப்பிச்சிருவோம். அப்படியா? அப்படி வாங்க தரேன். ஓ, குடுக்கறது இங்கே அப்படியா? அண்டர்வேர்ல இருக்குல்ல? நான் சொல்ற கரெக்டா? அண்டர்வேர்ல இருக்க போ. உலபா, ஏய் பையன் பயப்படுறா. 5க்கு 10 கலட்டு. பெரிய தலைவருக்கு 5, இந்த சின்ன தலைவருக்கு 5. ஐயோ, என்ன சொன்னா என்ன? இனிமே யாருகிட்டயாவது 5-10 வசூல் பண்ணீங்க, இன்னைக்கு சட்டையை உரிச்ச மாதிரி நாளைக்கு தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன். நான் அப்பவே சொன்னேங்க, இவர் படிச்சவர், மாமூல் வாங்காதடான்னு சொன்னேன். கேட்டியா? இந்த நீங்க போங்க அண்ணே. வரட்டுங்களா? வேற ஏதாவது? தலைவரே, தலைவரே, ஏன்டா அப்படி தொங்கி போய் வரீங்க? ஏன்டா சாக்கடையில் இருந்த பெரிச்சாளி டேயா, அடிச்சேன் அப்படியே பூமிக்குள்ள போயிருவேன். சரி சரி, மாமூல கொடு. மாமூலா? அத கேட்டதுக்குதான் இந்த கிழி கிழிச்சு அனுப்பிச்சுட்டான். போய் தலைவர் கூப்பிடுறேன். அவன் செட்டப் இருக்கு, அவன் இப்படியே ஆட்டுவான், இதுக்கு மேலயே ஆட்டுவான். என்னடா அலங்கோலம் அண்ணே? ஊருக்குள்ள நீங்க புளியா இருந்தீங்க, உங்களை கண்டு எல்லாரும் பயப்பட்டாங்க. இப்ப ஒரு சிங்கம் நுழைஞ்சு வச்சனே. யாருடா அந்த சிங்கம்? எவனோ இந்த ஊருக்காரனா, 7 வருஷம் ஜெயில இருந்துட்டு இப்பதான் வந்திருக்கான். என்ன கிடையே, ஆயுத பூஜை கொண்டாடிட்டீங்களா? என்ன கிடையா? வாடி போடின்னு சொன்னீங்க, வாய கிழிச்சு போடுவேன் கிழிச்சு. அந்த ரவுடி ரத்தனத்தோட ஆளுங்க என்ன பெரிய கொம்பன்னு நினைப்பா? நாக்கு அறுத்து போடுவேன். ஐயா, நானு ஏண்டா அவங்கள வாடி நான் எப்ப கண்டா? அக்கா, உங்க சுண்டல்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா, கொஞ்சம் சுண்டல் கொடுக்க. அப்படி மரியாதையா கேட்கணும், கொண்டாந்து தர்றேன். வியாதிகள் பரவலா பரவிச்சுனா நோயாளிங்க வருவாங்க, வருமானம் பெருகும், அதனால டாக்டர் கொண்டாடுறாங்க. அப்ப நம்ம நாட்டுல அவன் சுயநலத்துக்காக பண்டிகை கொண்டாடுறாங்க. டேய், நம்ம கேட்ல காசு வாங்குறது தப்பே இல்லடா. ஆடா ஒழுங்க வேலை செய்யற பாக்கலாம். என்னடா நடக்கெல்லாம் ஒழுங்கா போகுதா? போகுதுண்ணே. உள்ளயா வெளியா? வெளியதான்.
தலைவரே அதோ போறால அந்த பொண்ணுதான் ஊர் ஜனங்க முன்னாடி உங்களை மிருகம்னு திட்டினவன். மிருகம் நான் என்னன்னு காட்டிடுறேன். ஆமா தலைவரே, இதுதான் சரியான சந்தர்ப்பம். நம்ம எவ்வளவோ ஊருக்குள்ள தப்பு பண்றோம், அது எனக்கு தப்பா தெரியல. இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை, இந்த தப்பு மட்டும் வேண்டாம். உலகம் எதை எதை தப்புன்னு சொல்லுதோ அதெல்லாம் எனக்கு ரைட்ரா, அதனால இந்த தப்பையும் செஞ்சிடுறேன். நான் சொன்னா கேட்காம போறீங்க. டேய் கடப்பாரே, இங்க வா. என்னங்க ஏண்டா ஏவு உனக்கு பிறந்தவனே? ஏவு விடிய, நீ அடிக்கிறான். கார் வருது, மடக்கு மடக்கு மடக்கு. ஸ்டாப், போடு போடு. அஞ்சு ரூபாய், அஞ்சு ரூபாய். கல்லாவுல காசை போடுக்கு. அஞ்சு ரூபாயா? என் கௌரவம் என்ன, என் ஸ்டேட்டஸ் என்ன? அஞ்சு ரூபாய் எனக்கு ஒண்ணும் பெரிய காசு இல்ல. இந்த முப்பத்தி ரெண்டு, நாப்பத்தி எட்டு, ஐம்பத்தி மூணு, நூத்தி ரெண்டு, ஐநூத்தி முப்பது, சரி ஐநூறு தான் இருக்கா? சொல்றாச்சு, உங்களை விவரம் புரியாம பேசிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க. காற்றும் நீயே, கடலும் நீ, வானமும் நீயே, வள்ளலும் நீயே. போதும், கூழ்ந்தது போதும், பணத்தை கொடு. என்ன, அஞ்சே கேட்டதுக்கு ஐநூறு கொடுத்தா? ஐநூறு கொடுத்தா ஆயிரம் கொடுக்க மாட்டேன். அப்படியா, கூட ஆப்பிரிக்கா. ஏண்டா ஐநூறு கொடுத்தா ஆயிரம் கொடுப்பானா? நம்மளே எத்த, இவ எத்தனுக்கு எத்தனா இருக்கானே? இந்த காட்டருமை ஊருக்குள்ள போய் என்னென்ன பண்ண போகுதோ? ஏண்டா ரெக்க உடஞ்ச காக்கா மாதிரி கத்திட்டு வரீங்க? ரெக்க தானே உடஞ்சு போச்சு, அங்க அந்த ரத்தன பையன் அடிபட்டு கிடக்குறான். யாருடா அது? அண்ணே, அன்னைக்கு இந்த ஊருக்குள்ள வந்தப்ப ஒரு பொண்ணை பார்த்த உடனே கட்டிக்கிட்டா இவ்வளவுதான் கட்டிக்குவேன்னு சொன்னீங்கல்ல, அந்த பொண்ணோட அண்ணன் அவ அடிபட்டா நமக்கு என்னடா? அடிபட்டா அதிர்ஷ்டம் நமக்கு தானே? நமக்கு எங்கடா அதிர்ஷ்டம்? அண்ணனுக்கு இல்ல அதிர்ஷ்டம். அண்ணே, பழன் அழுவி பால்ல விழுந்த மாதிரி ரத்தன பையன் அடிபட்டு கீழே விழுந்துட்டான். அவனை நீங்க தூக்கி நிறுத்திட்டீங்கன்னா அவன் தங்கச்சிய நாம தூக்கிக்கிட்டு போயிடலாம். கடப்பாரு, என்னங்கண்ணே? நம்ம எப்படிலாம் இருந்தோம், எப்படிலாம் வாழ்ந்தோம்? எங்கிருந்தோ ஒரு தாடிக்கா வந்து நம்ம தலைவரை தட்டு தட்டு தட்டி செல்லா காசாக்கி விட்டானே. போற போக்க பார்த்தா பிறக்க போற குழந்தை கூட நம்ம தலைவரை மதிக்காது போல் இருக்கண்ணே. இப்ப வயித்த பசிக்குது, கண்ணை இருட்டுது, காதை அடைக்குது, என்னன்னே பண்றது? பேசாம இருடா, நம்ம முட்டை கடை இருக்குல்ல, அவனை போய் முட்டை அடிச்சிருவான் வா. என்னங்கடா கடப்பாறை மம்பட்டி ஒண்ணா வந்திருக்கீங்க? பக்கத்துல கிணறு தொட்டிக்கிட்டு இருந்தா. ஆனா நீங்க வேற, பசி கண்ணை மறைக்குது, பழ என்ன வளங்க? உங்களுக்கா என்ன வேலை ஜாஸ்தியா சொல்ல போறேன், எல்லாருக்கும் நாலு நான் குடுக்கறேன், உங்களுக்கா நாலு ரூபாய்க்கு தாரேன். என்னங்க அநியாயமா இருக்கு? அநியாயம் செஞ்சவங்களுக்கு அநியாயமா தான் வேலை சொல்லுவேன். இஷ்டம் தான் வாங்கலன்னு போங்கடா. சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. யோ, நான் சாப்பிடுவேன், சாப்பிடாம இருப்பேன். உங்களுக்கு என்னையா? நீங்க சாப்பிட்டா தானே தோல் எங்களுக்கு கிடைக்கும். தோலா? தோல் எதுக்கு? சாப்பிடறேன். சாப்பிடவா? யோ, மாடு திங்கறதையா மனுஷன் திங்க மாட்டாயா? ஐயா, உங்களுக்கு விஷயம் தெரியாதா? என்ன? சைனாவுல சீயா முயான்னு ஒரு டாக்டர் கண்டுபிடிச்சிருக்காரு. என்னன்னு? தோல்லதான் அதிக சத்து இருக்கு, பழத்துல சத்தே இல்லன்னு சொல்லிட்டாரு. நீ பேப்பர் பாக்கலையா? பழம்னு பழத்தை சாப்பிட்டு தோலை குடுக்கு. ஏ, நான் என்ன எழுச்ச வாங்கினா இல்ல கேளையினா? பழம் கொடுத்து பழத்தை நான் வாங்கி பழத்தை நான் சாப்பிடுறது, தோலை நீ சாப்பிடுறதா? அதுக்கு வேற அழைப்பாரு. வேணா நீ பழத்தை சாப்பிடு, தோலை எனக்கு கொடுத்துரு. பழம்